நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதிர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொரோனா உலகத்தை ரொம்ப புரட்டி போட்டுடுச்சு. எல்லாரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் தவிர்க்க இல்லாத காரணங்களால் நாம் வீட்டில் தான் இருந்தாகணும். சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும். முடியாதவங்களுக்கு உதவி செய்யலாம். நம்மளை சுற்றி உள்ளவங்களை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இந்த டாப்பிக்கை பார்த்த உடனே எல்லோரும் உள்ளே வந்திருப்பீங்க. இந்த டாப்பிக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, சிங்கப்பூருக்கு எப்படி வர்றது, சிங்கப்பூருக்கு எப்படி வேலை தேடி வர்றது அப்படிங்கிறத பொறுத்து போட்டிருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த டயத்தில் வந்து கொரோனாவில் வீட்டில் இருந்த சர்க்கிட் பிரேக்கர் லாக்டவுனுங்கிறதால வீட்டில் ரொம்ப நாள் இருந்ததில் ஒரு யோசனை வந்தது, ஏன் நம்மளால் முடிஞ்ச ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கக்கூடாது, வேலை அனுபவத்தை பற்றி அப்படின்னு சொல்லி யோசித்தேன். யூடியூப்பில் பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய தாட், அவங்களுடைய ஃபைண்டிங் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து வெரி ரேர் சேனல். இந்த சேனல் முழுக்க முழுக்க தமிழில் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் தகவல்கள் எல்லாத்தையும். அதனால் மற்ற மொழிக்காரங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் பின்னாடி ஸ்லைட் ப்ரெசன்டேஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சால் பாருங்கள். தமிழ் மாணவர்களுக்காகவும் தமிழ் இளைஞர்களுக்காகவும் சிங்கப்பூரில் ஏற்கனவே இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களால் இதை பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சில பேருக்கு மைண்டில் யோசிக்கலாம், என்ன எல்லோரும் தான் சொல்கிறாங்க, நீ அதை தானே சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில வீடியோக்களை பார்க்கும்பொழுது அவங்க மேபி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, இல்லை டூரிஸ்ட் விசாவில் சிங்கப்பூருக்கு வந்தவங்க, இல்லை கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் ஒர்க் பண்ணவங்க, இது மாதிரி அவங்களுடைய தாட் அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் சொல்ல போகிற வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, இது எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்கேன். நான் சிங்கப்பூரில் வந்து ஒரு 16 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த 16 வருஷத்தில் நான் ஒர்க் பர்மிட்டில் இருந்திருக்கேன், S-PASஸில் இருந்திருக்கேன், எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருந்திருக்கேன், என்னுடைய மனைவி டிபெண்டன்ட் பாஸில் இருந்திருக்காங்க, என்னுடைய பிள்ளைங்க டிபெண்டன்ட் பாஸில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் எல்லா ப்ராசஸை பற்றியும் ஓரளவு நான் அனுபவத்தில் கடந்து வந்திருக்கேன். நான் அதனால் மற்றவங்க சொன்னதை விட எனக்கு ஓரளவு அந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் தெளிவாக தெரியுங்கிறதால நான் உங்ககிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணும்பொழுது அதை கேட்டு நீங்கள் யாராவது பயனுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். இந்த வேலைவாய்ப்பை பற்றி பேசுகிறதால நான் ஒன்றும் சிங்கப்பூரில் வேலைவாய்ப்பு ஏஜெண்டோ அல்லது ஊரில் ஏதாவது ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறோன்னு வரேன் அப்படிங்கிற மாதிரி தப்பாக எடுத்துக்க வேணாம். இது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு பதிவு மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னா, 16 வருஷத்துக்கு முன்னே நான் சிங்கப்பூருக்கு வரும்பொழுது அப்போ இருந்த கட்டமைப்பு வேறு, அப்போ இருந்த ப்ராசஸ் வேறு, இப்போ உள்ள ப்ராசஸ் வேறு. இப்போ எல்லாமே டோட்டலி மாறிடுச்சு. எல்லாமே வந்து கையில் ஃபிங்கர் டிப்ஸில் உங்களால் பார்த்துக்க முடியும் இது ஒரு உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்த காலத்துக்கெல்லாம் 2004 சிங்கப்பூருக்கு வந்தேன். நான் 2004 சிங்கப்பூருக்கு வரும்பொழுது அப்போதைக்கு இன்டர்நெட் வசதி அதுக்கான அளவு கிடையாது. ஒரு உண்மைத்தன்மையை செக் பண்ணணும் அப்படின்னா யாரையாவது கேட்கணும். சிங்கப்பூரில் இருக்கணும் யாராவது வேலை பார்த்தவங்க, இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக, எப்படி ப்ராசஸ் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை தப்போ சரியோ இங்கே சிங்கப்பூருக்கு வந்து இறங்கின பிறகு தான் தெரியும். நான்லாம் சிங்கப்பூருக்கு வந்து இறங்கும்பொழுது அந்த கதையெல்லாம் கேட்டிங்கனாக்கா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணால் போடுறேன். நான் அது என்ன ஒரு வேலைன்னு சொல்லி அழைச்சிட்டு இங்கே திருப்பி இங்கே வந்து இங்கே மறுபடியும் வேறு என்ன வேலை பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. எப்படி சரியான முகவர்களை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி சரியான முறையில் கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறது. சிங்கப்பூருக்கு வந்த பிறகு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா படிச்சுட்டு வந்திருப்பான் பையன், அவன் இங்கேயே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஒரே கம்பெனியில் சாதாரணமாக ஒரு சைட்டை சூப்பர்வைசராக வந்தான் அப்படின்னாக்கா அவன் சைட் சூப்பர்வைசராகவே ஒரு 10 வருஷம் இருப்பான். என்னைக்காவது மீட் பண்ணும்போது, ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்னா, என்ன தெரியலண்ணே வந்தேன் அப்படி மாட்டிக்கிட்டேன் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க, நான் வந்து உனக்கு இன்ஜினியர் சைட் இன்ஜினியர் வேலை வாங்கி கொடுக்குறேன், சைட் சூப்பர்வைசர் வேலை வாங்கி கொடுக்குறேன், நான் உன்னை வந்து டிராப்ஸ்மேனாக கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தோன்னா அப்படி தலைகீழே இருக்கும். அதுக்கு என்ன காரணம், அதுலேருந்து எப்படி நம்ம ஓவர் கம்பெனி வர்றது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் வரப்போகிற வீடியோக்களில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் கிடையாது. அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரொடக்ஷனாக என்ன இருக்குது சிங்கப்பூரில், என்ன நிலவரம், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன கேட்டகரியில் இருக்குது, அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு டச்சப் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். அதனால் என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கப்பூர் வேலைவாய்ப்புக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செஞ்சா நமக்கு வேலை ஈஸியா கிடைக்கும் நிறைய பேர் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு சில பேருக்கு கனவா இருக்கலாம் அதெல்லாம் நம்ம எப்படி அச்சீவ் பண்றது அப்படினு சொல்லிட்டு ஒரு क्वेश्चनா இருக்கும் சரியான கைட்லைன்ஸ் இருந்தது அப்படினாக்கா சரியான தரவுகள் இருந்ததுனாக்கா உங்களால வந்து சீக்கிரமாவே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் ஒரு சில பேரோட உதவிகள் இல்லாம நீங்க மேலே வரணும் அப்படினாக்கா வரலாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு வரணும் என்ன மாதிரி ஒரு 16 வருஷம் எடுத்துக்கு நீங்க ஒரு நல்ல கம்பெனில ஒரு நல்ல பொசிஷன்ல வரணும் அப்படினா அதுக்கு வந்து சரியான ஒரு நம்பிக்கையான ஒரு சொந்தக்காரங்களோ அண்ணன் தம்பி மாமா மச்சான் இல்ல யாராவது ஒருத்தங்க இது மாதிரி தகவல் தெரிஞ்சவங்க சொல்லும்போது அத கேட்டு நீங்க வரும்போது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சீக்கிரமாவே நீங்க அதுக்கான சரியான வாய்ப்பை தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன பத்தி சொல்லணும்னா என் பேர் கதிர் என்னோட கேரியர் ஆரம்பிச்சது 2004ல சிங்கப்பூர்ல கிட்டத்தட்ட 16 வருஷமா இங்க தான் இருக்கேன் என்னோட வேலையை ஜெனரல் வர்க்கரா தான் சிங்கப்பூர்ல ஆரம்பிச்சேன் இப்போ நான் ஒரு கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலுக்கு வளர்ந்திருக்கேன் அதனால ஒவ்வொரு கேட்டகரியா நான் கடந்து வந்ததால என்னால முடிஞ்ச அனுபவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண தயாரா இருக்கேன் என்னோட இமெயில் ஐடி aktamil2018@gmail.com Facebook page AK Tamil Info சோ இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் நீங்க அத லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சிங்கப்பூர்னாலே ஒரு மாயை எல்லாருக்குமே சிங்கப்பூர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் சின்ன வயசுல இருந்து சிங்கப்பூர் ஏனா காரணம் என்னன்னா சிங்கப்பூருக்கு போறவங்க எல்லாரும் சம்பாதிக்கறாங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றங்கள் உருவாயிடுச்சு உண்மையும் கூட ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த வேலை ரொம்ப அதிகமா இருக்கும் அது மாதிரி சிங்கப்பூருக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க சம்பாதிக்கணும் அப்படினு ஆசைப்படுறவங்க சிங்கப்பூருக்கு தாராளமா வரலாம் அதுக்கான ஒரு கைட்லைன் வீடியோவா தான் அந்த வீடியோ இருக்கும் எதுக்கு நம்ம சிங்கப்பூரை தேர்ந்தெடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் நிறைய பேருக்கு வரும் நிறைய பேருக்கு வராது ஏன்னா நிறைய பேர் பிக்ஸ் ஆயிருவாங்க ஆல்ரெடி காரணம் என்ன அப்படினாக்கா நான் ஃபீல் பண்றது ஒரு முக்கியமான சில காரணங்களை என்ன ஃபீல் பண்றேன் அப்படினா இரண்டு நாடுகளுக்குள்ள உறவுமுறை நல்ல உறவுமுறை சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இருக்கு அதுல குறிப்பா தமிழ் மக்கள் நிறைய பேர் இங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க நீங்க இங்க வந்தீங்கனாக்க ஒரு கல்ச்சுரல் டிஃபரன்ட் எதுவும் பெருசா ஃபீல் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு தேவையான உணவோ தேவையான இருப்பிடமோ எல்லாமே ஈஸியா கிடைச்சிடும் மக்கள்கள் கூட நீங்க ஈஸியா சரளமா பழகுற மாதிரி இருக்கும் நீங்க வெளியில மற்ற நாட்டுக்கு போனீங்கனாக்க ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் இல்ல ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம் கிளீனிங்னஸ் சரியான கட்டமைப்பு சரியான ட்ரைனேஜ் வசதி எல்லாமே ப்ராப்பரா இருக்குறதுல உங்களுக்கு எப்பவுமே சுத்தமான ஒரு சூழ்நிலை என்விரான்மென்ட்ல தான் இருக்கும் அடுத்து சிங்கப்பூர் சேஃப் அண்ட் செக்யூர் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப நல்ல பாதுகாப்பு நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு 10 மணிக்கு மேல ஒரு பொம்பள புள்ள பஸ்ல போயிட்டு வரணும்னாலே பக்கத்து சீட்ல இருக்கறவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா தான் பாப்பாங்க இங்க அப்படி கிடையாது இங்க 24 hours யார் எங்க வேணாலும் போவாங்க வருவாங்க ஒரு மாதிரி தூங்கா நகரம் மாதிரியே இருக்கும் ஒரு சில டவுன்லாம் சேஃப் அதே நேரத்துல மூளைக்கு மூளை சிசிடிவி கேமரா இல்லாத இடமே இருக்காது ஒரு தங்கற HDB எஸ்டேட்டா இருக்கட்டும் இல்ல பப்ளிக் இடமா இருக்கட்டும் MRTR இருக்கட்டும் ட்ரெயினா இருக்கட்டும் இப்போலாம் கார்ல கூட எல்லா கார்லயும் கேமரா சிங்கப்பூர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்க பாத்தீங்கனாக்கா ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட்டோ ஆக்சிடென்ட்டோ நடந்துது அப்படினாக்க அடுத்த 10 நிமிஷத்துல வீடியோ கேப்சர்ஸ் கிளிப் போய்டும் அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிப்பாங்க ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றது அது ஒரு காரணமா இருக்கலாம் அடுத்து சிங்கப்பூர் அட்ராக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா சுத்தி பார்க்குற இடம் சிங்கப்பூர்னாலே அந்த பெரிய மெரினா பே சாண்ட்ஸ் கேசினோ இருக்கு ஜூ நிறைய இருக்கு அது மாதிரி அட்ராக்ஷனால இருக்கலாம் அதுக்கு மேல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா மணி வேல்யூ சிங்கப்பூர்ல வர்றது எதுக்காக வரோம் அப்படினாக்கா சம்பாதிக்கிறதுக்காக வரோம் அப்படிங்கிற பட்சத்துல சம்பாதிச்சீங்கனாக்கா நல்ல மணி வேல்யூ காரணம் என்னன்னா 16 வருஷத்துக்கு முன்ன சிங்கப்பூர் டாலரோட வேல்யூ வந்து என்ன இருந்தது அப்படினா நியர்லி ஒரு 25 ரூபாய் ஒரு டாலருக்கு 25 ரூபாய் 26 ரூபாய் இருந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு ஒரு டாலரோட மதிப்பு கிட்டத்தட்ட 54 ரூபாயை தாண்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு உள்ள கலர் நிலவரத்துக்கு இது மேலே ஏறும் இறங்கும் பட் கடந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களாக 50 ரூபாயை குறையாமல் போயிட்டு இருக்குது அதனால் நீங்கள் இங்கே ஒரு சாதாரணமாக ஒரு கம்பெனியில் ஒரு ஜெனரல் ஒர்க்கராக நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா கூட மாதம் $1000 சம்பாதிச்சிங்கனாக்கா 50,000 மோர் தென் எனஃப் ஸோ அதனால் அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ அதனால் சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு இதை விட தவிர்த்து நிறைய பல காரணிகள் இருக்குது நான் சொல்லியிருக்கிறது முக்கியமான கீ ஐட்டங்கள் மட்டும்தான் சிங்கப்பூர்ல என்னென்ன ஒர்க் ப்ராசஸ் இருக்கு என்னென்ன கேட்டகரி இருக்கு அதெல்லாம் யார் அப்ரூவல் பண்றாங்க அப்படினாக்கா சிங்கப்பூர்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மேன்பவர்னு சொல்லுவாங்க மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அவங்க தான் நமக்கு எல்லா விசாவும் கிடையாது இந்த ஒர்க் விசாக்கள் எல்லாமே அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க அவங்க தான் அப்ரூவல் கொடுப்பாங்க என்னென்ன கேட்டகரியில இருக்கு அப்படினா ப்ரொபஷனல் கேட்டகரி ஸ்கில்ட் அண்ட் செமி ஸ்கில்ட் workers ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மூணு கேட்டகரியில அவங்க விசா கொடுக்கறாங்க மூணு கேட்டகரியில விசா கொடுக்கறாங்க அப்படினா ப்ரொபஷனல் எடுத்துக்கிட்டோம்னாக்கா எம்ப்ளாய்மென்ட் பாஸ் எண்டர் பாஸ் பர்சனலைஸ்டு எம்ப்ளாய்மென்ட் பாஸ் In the moon category and professional category level. Skilled, semi-skilled workers S-PASS, work permit for foreign workers, work permit for domestic workers. Family members visa dependent pass, long term pass. Now, the S-PASS employment pass la family members Singapore pass, family wife, parents, visa kalirikku. If you like this video, more details on topic Singapore, pass, S-PASS, employment pass, work permit, skilled questions. Video you comments answer சொல்றது இதெல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன் சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க வரப்போற வீடியோக்களை வாட்ச் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் thank you